ஹாய் ஒருவன். ஸோ நான் பேசுகிற ஆடியோவில் இருக்கான்னு தெரியல, மைக் இல்லை, நான் ஊர் பக்கம் வந்திருக்கேன். சரி ஓகே, எக்ஸாம் ஆல். ஒரே நிமிஷம், ஒரு டிஸ்டர்பன்ஸ். இது எதுக்குன்னு தெரியுமா? நிறைய பேர் மறந்துருப்பீங்க, ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மறந்துருப்பீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நீ எடுத்துகிட்டு போயிரு, இதை மறக்காமல் எடுத்துகிட்டு போயிரு. ஏன்னா இப்போ சொல்லியிருக்காங்க, பள்ளி கல்வித்துறை அண்ட் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாஸ்க் போட்டு தான் 3 மணி நேரமும் உட்காரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வெயிலில், அந்த வேகாத வெயிலில் மாஸ்க் போட்டு எப்படி இருக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் மாஸ்க் போட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா, இப்போ எக்ஸாம் ஆளுக்கும் நம்ம போகிறோம், நமக்கு நாளைக்கு எக்ஸாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்ல போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். நாளைக்கு நீங்கள் போகிறனால ஒரு பதட்டப்படக்கூடாதுங்கிறனால ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னா இந்த வீடியோ. ஸோ ஷார்ட்டாக முடிச்சதுனால படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, சீக்கிரமாக நான் பேசிடுறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் 9:30 அந்த ஹாலில் இருக்கணும். நீங்கள் வந்து 8:30 இல்லை 8 மணிக்கு அந்த ஸ்கூலுக்கு போயிருங்க. அதாவது 1.5 hours 1 hour பிஃபோரே அந்த ஸ்கூலுக்கு போயிருங்க. அங்கே போய் உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்று சும்மா உட்காருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடாதீங்க, படிக்காதீங்க. நான் 1 mark பார்க்குறேன், நான் வந்து 2 mark பார்க்குறேன், புக்கின் 1 mark பார்க்குறேன்ட்டு ஆரம்பிச்சிடாதீங்க. நீ என்ன படிச்சிருக்கியோ அந்த நாள் காலையில் 5 to 7 நிப்பாட்டிட்டு கிளம்பிடு, இல்லை அப்படின்னா முந்தின நாள் நைட்டே நிப்பாட்டிட்டு கிளம்பிடு, அவ்வளோதான். ஓகேவா? ரைட். எக்ஸாம் ஹாலுக்கு போகணுன்னு பாஸ் பண்ணுவேன். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மாஸ்க் போடணும், மாஸ்க் ஸ்கூல்லே ஆஃபர் பண்ணுவாங்க, அண்ட் ஆல்சோ சானிடைசர்லாம் தருவாங்க. இது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டபுள் செக்கிங் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா வெளியில் வந்து ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்க வந்து அந்த ஸ்கூலோட டீச்சர்ஸ் யாராவது இருப்பாங்க. ஸோ கேர்ள் செக்கிங் தனியாக இருக்கும், பாய்ஸ் செக்கிங் தனியாக இருக்கும். செக்கிங் இருக்கனாலேயே நீ எதுவும் கொண்டு போயிடாத, செப்பல் போட்டு போ, ஷூ போடக்கூடாது, பசங்க பெல்ட்டு கட்டக்கூடாது, இன் பண்ணாமல் போ, இன் எடுத்து விடு, ஏன்னா எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. நீ ஏதாவது போட்டிருந்தாலும் வெளியே வீசிடுவாங்க, அவ்வளோதான். ஓகேவா? நீயே ப்ரிப்பேர்டாக போயிரு, அண்ட் மாஸ்க் வந்து நீயே கொண்டு போயிரு. அவங்களும் தருவாங்க இல்லைன்னு சொல்ல, மாஸ்க் நீயே கொண்டு போயிரு. டபுள் செக்கிங் என்னென்னா, இன்விஜிலேட்டரும் செக் பண்ணுவாங்க, அங்கே ஹால் சூப்பரண்டர் இருப்பாங்கள, அவங்க வந்து வெளியே வந்து செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செக்கிங்கெல்லாம் ஆகும்போது பஸ் டிக்கெட் ஏதாவது கிடைக்கும், நீ பஸ் டிக்கெட்டே அதை பிட்டுன்னு நினச்சிட போகிறாங்க. அதனால் நான் பஸ் டிக்கெட்டு போகக்கூடாது, பஸ் டிக்கெட் இருந்தால் வெளியெடுத்து வீசிடு. அந்த நோட்டு, காசு நோட்டு இருக்கல, 10 ரூபா 20 ரூபா நோட் இருக்கல, அதையும் கொண்டு போகாத, அதுலேயும் பிட்டு வைக்கிறேன்னு நினச்சிதான் பிடிச்சிருவாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணோ, அந்த நோட்டெல்லாம் வந்து வெளியவே பேக்கில் வச்சுருங்க. இன்னொரு நியூஸ் வந்ததுப்பா இப்போ காலையில், செல்ஃபோன்ஸ் வந்து டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கொண்டு வரக்கூடாது. நீ வந்து பேக்கில் வச்சுட்டு போயிடுவேன், அது காணாமல் போச்சுட்டு யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதை கொண்டு வரக்கூடாதுன்னு சட்டமே சொல்லுது. அதாவது பள்ளிக்கல்வித்துறை அண்ட் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு தான். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஃபோனை காணாமல் போய் சின்ன போய் பிரின்ஸிபல்கிட்ட போய் சொன்னீங்க, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கடுமையான தண்டனையும். ஸோ அதனால் ஃபோன் கொண்டு போகாது. ஓகேவா? பேரண்ட்ஸ்கிட்ட முன்கூட்டியே சொல்லி வச்சுருக்கேன், இந்த டைமுக்கு வந்து கூட்டிகிட்டு போக சொல்லி. ரைட். அதுக்கப்புறம் என்னென்னா, உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் ஹால்? ஹால் வந்து பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்கும், நீயும் பின் ட்ராப் சைலண்ட்டாக தான் இருக்கும். ஆக மொத்தம் பின் ட்ராப் சைலண்ட்னால நம்மளும் பின் ட்ராப் சைலண்ட்டு. நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கும் உன் ஸ்கூலில். நீ வெளி ஸ்கூலுக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு எக்ஸாம் ஹால் பப்ளிக் எக்ஸாம் ஹாலுக்கு போனாலும் சரி, நீ வந்து பின் ட்ராப் சைலண்ட் இருக்கணும். இன்விஜிலேட்டர் வேறு ஆளாக தான் இருப்பாங்க, ஸ்குவாட் வந்து அடிக்கடி வந்து பார்ப்பாங்க. அண்ட் உங்கள் முன்னாடி தான் கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் சீல வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, உங்கள் சாட்சியாக தான் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு சைன் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. 9:45 9:30 உங்களுக்கு பேப்பர் தருவாங்க, ஆன்சர் ஷீட்டு. அந்த ஆன்சர் ஷீட்டில் டாப் ஷீட்டில் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். திரும்பவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அஸ்வின் ப்ரோ சேனல் ஒன்று இருக்குது, அஸ்வின் சேனல் இருக்குது, அதில் போய் பாருங்கள். டாப் ஷீட் அவர் அருமையாக போட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போட்டிருக்காரு. டாப் ஷீட்டில் உங்கள் ஃபோட்டோலேருந்து எல்லாமே அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைன் போட்டு, நானும் ஒட்டி சொல்லிடுறேன். உங்கள் ஸ்கூல் பேர் இருக்கும், நீ எழுத போகிற ஸ்கூல் பேர் இருக்கும், ஓம் பேர் இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், ஸ்டாண்டர்ட் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட் வேறு சப்ஜெக்டாக இருந்தால் மாற்றி கொடுத்துரு, ஏன்னா தமிழ் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் கொடுத்துட்டு போகிறாங்க. சப்ஜெக்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு சைன் போடணும். அவங்க சொல்லாத வரைக்கும் நீ பேப்பரில் கை வைக்கவே கூடாது, சரியா? அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் பேப்பரில் கை வைக்கணும். ஓ ஃபோட்டோவான்னு ஃபஸ்ட்டு பாரு. ஆதார் கார்டில் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி வேறு மாதிரி இருக்கிற மாதிரி, சின்ன வயசில் எடுத்துருப்போம் அந்த மாதிரி இருக்க போகுது. இப்போ இருக்க ஃபோட்டோவான்னு பாரு, இருந்தாலும் ஓ ஃபோட்டோ தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நீ 12th கொடுத்துருப்பீ இல்லையா, அந்த ஃபோட்டோ தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பேஜை திருப்பினீங்கன்னா மார்க் என்ட்ரி ஷீட் இருக்கும். அதை முடிச்சின்னா மார்க் என்ட்ரி ஷீட்டில் உன் வேலை எதுவுமே கிடையாது. ஏ டைப்பாக பி டைப்பாக கொஸ்டின் பேப்பர் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஏ டைப் பி டைப் கொஸ்டின் பேப்பர் பற்றி நான் சொல்லியிருந்தேன், முழுசாக ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 வந்த மாதிரி கிடையாது. ஏ டைப் பி டைப் கொஸ்டின் பேப்பர்னா 1 word மட்டும்தான் மாறி இருக்கும். உனக்கு 15 word இருக்குன்னா உன் ஃப்ரெண்டுக்கு வந்து 15th word இருக்குன்னா உனக்கு 1st word தான் அந்த 15th word சப்ளை இருக்கும், அவ்வளோதான். மீதி எல்லா கொஸ்டின்ஸும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன்று தான், சரியா? இந்த ஏ டைப்பாக பி டைப்பான்னு டிக் பண்ணணும். உள்ளே போனீங்கன்னா டோன்ட் டூஸ் டூஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை நீ வந்து பார்த்துட்டு
பார்க்க சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி 9:45 உங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணணும். கொஸ்டின் பேப்பரை வந்து 15 நிமிஷம் பார்க்கணும். கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது என்ன பார்க்குறாங்க, எடுத்தோடனே 5 மார்க் பார்க்காத, எடுத்தோடனே வந்து எல்லாமே பார்த்துறேன். கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக மைண்ட் செட் இதாகிடும். நீ என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு 1 மார்க்லாம் படிச்சுப்பார். ஏன்னா 1 மார்க் படிக்க டைம் இருக்காது, 1 மார்க் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 1 மார்க்லாம் பார்த்துட்டு, ஏன்னா ஃபஸ்ட் பேஜில் 1 மார்க் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 15 மார்க் நாளைக்கு தமிழில் கேட்குறான் அப்படின்னா, நீ 15க்கு ஒரு 12 கரெக்டான இம்ப்ரெஷன் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 3 பேஜில் எந்த அடித்தல் திருத்தலும் பண்ணாத. சப்போஸ் உனக்கு அடித்தல் திருத்தல் வருதுன்னா, ஏதோ ஒரு பேஜில் வருதுன்னா, நீ இப்படி எல்லாம் கிறுக்கிட்டு இருக்காத. ஜஸ்ட் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணு. நான் உங்களுக்கு நேராக சொல்லிட்டு இருக்கேன், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அங்கே வந்து என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதணும். இட் இஸ் ஸ்ட்ரைக் அவுட் பை மீ அப்படின்னு நீ வந்து உன் கைப்படையில் நீ எழுதிட்டு இருக்க பேனால் தான் எழுதணும். அதே மாதிரி ஒரே பேனால் தான் எழுதணும், ஒரே இங்க் பேனால் தான் எழுதணும். உன் இஷ்டத்துக்கு ஜெல்லு லெட்டு அதெல்லாம் கொண்டு போவாங்க, இங்க் மட்டும் யூஸ் பண்ணு. ஒரே இங்க் பேனை யூஸ் பண்ணு, ரெண்டு இங்க் பேனை வேறு வேறு யூஸ் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகும், சரியா? இங்க் பேனை மட்டும் யூஸ் பண்ணு, பிளாக்கு ப்ளூ எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக்னா பிளாக்கு, ப்ளூனா ப்ளூ, ஒரே பேனாக தான். ஹெட்டிங்க்கு பேராகிராஃப் எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பேனாக தான். ஷீட்டே ஒரே பேனாக தான். ஏதாவது டவுட் இருக்கா, நிறைய பேர் ஜெல்லில் எழுதுனாலும் கேட்க, எழுதாதான் எழுதிக்கலாம், பட் வேண்டாம், அந்த ஷீட் குவாலிட்டியாக இருக்காது. அதுக்கப்புறம் எல்லா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 12:45 ஒரு வார்னிங் பில் அடிப்பாங்க, ஓகேவா? அந்த வார்னிங் பில் அடித்த உடனே நம்ம வந்து பேப்பர் வந்து ரெடியாக வச்சுருக்கணும் அர்த்தம். அப்போ உட்காந்து நீ போய் டீடெயில் உட்காந்து எழுதிட்டு இருக்காது 8 மார்க்கை, சாரி 6 மார்க்கை. ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ வந்து அது 12:45 முடிக்கிற வழியை பாரு. டைம் வாட்ச் கொண்டு போ, வாட்ச் வந்து காம்ப்ளெக்ஸான வாட்ச் கொண்டு போகக்கூடாது, ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு போகக்கூடாது, சாதா வாட்ச் தான் கொண்டு போகணும், அதையும் செக் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ நீ டைம் செக் பண்ணிட்டு 12:45 என்ன பண்ணுற, நீ வந்து செக் பண்ண 15 மினிட்ஸ் செக் பண்ணால் தான் நீ வேல்யூவேட் பண்ண முடியும். நீ வேல்யூவேட் பண்ணால் தான் தெரியும் நீ என்ன தப்பு பண்ணியிருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எம்டி பேஜஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடு, ஓகேவா? மறக்காமல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடு. பேஜ் நம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி போட சொல்லுவாங்க, பேஜ் நம்பர்ஸ் வந்து எவ்வளோ பேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு முன்னாடி போட சொல்லுவாங்க, அதை மறக்காமல் போட்டு இன்விஜுவல் ஏற்றுக்கிட்டு எந்த டவுட்டாலும் ஆச்சரியம் இல்லாமல் கேட்டுருங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹாலுக்குள்ளே போனோடனே, இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டேன் இருந்தாலும் ஒரு 2 விஷயம் மறந்துட்டேன் சொல்லி, ஃபஸ்ட்டு ஆளுக்குள்ளே போனோடனே ஷீட்டு தந்தோடனே ஷீட்டு வந்து பிஞ்சிருக்கான்னு பாருங்கள், பிஞ்சிருக்கான்னு பாருங்கள். நூலு ஏதாவது த்ரெட் எதாவது விட்டுருக்கும், அவங்க வந்து தைச்சு தருவாங்க, பின்னாக பின் பண்ணி தருவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் கேட்குறது உங்கள் உரிமை. ஏன்னா அந்த பேப்பரை எழுதும்போது வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது பேப்பரை தான் இதாகிடுச்சுன்னு வைங்களேன், கிழிஞ்சிருச்சு வைங்களேன், அந்த ஷீட் போச்சுன்னா என்ன ஒன்று மார்க் போயிடும். ஸோ அதனால் உங்களுடைய கடமை அது, அது பாருங்கள் பேப்பர் தான் டேமேஜாக இருக்கான்னு பாருங்க, பேப்பர் இப்படி ஆட்டி பாருங்கள், நடுவில் ஏதாவது தைச்சது வந்து விட்டுருக்கா அப்படிங்கிறது பார்த்துருங்க. இது எல்லாமே இன்விஜுவலேட்டர்கிட்ட கேட்டிங்கன்னா போதும், அதாவது நீங்கள் பேப்பர் டேமேஜாக இருந்தால். அண்டு போன உடனே உட்காந்த உடனே கர்ச்சீஃப் இருந்தால் கர்ச்சீஃப் மேலே எடுத்து வச்சுட்டு அதையும் செக் பண்ணுவாங்க. நீ எந்த பேப்பரும் இருக்கக்கூடாது, கீழே வந்து பக்கத்தில் ஏதாவது பேப்பர் இருக்கான்னு பார்த்துக்கும். அப்புறம் பெஞ்சு கடியில் சில ஸ்கூல் டெஸ்கெல்லாம் இருக்கும், டெஸ்க்கு கடியில் பேப்பர் இருக்கான்னு பார்த்துக்கோம். நீ விட்டு வச்சிருக்கேன்னு நினச்சிட போகிறாங்க, அது வேறு ஏதாவது பேப்பர் இருக்கும். அப்படி இருந்தால் இன்விஜுவலேட்டரை கூப்பிட்டு, மேடம் பேப்பர் இருக்குது இந்த மாதிரி வந்து கொடுத்துரு, ஓகேவா? எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஓகேவா? ஸோ தயவுசெய்து கீழே வந்து பேப்பர் இருக்கான்னு பார்த்துக்கோ. ஸோ டென்ஷன் ஆகக்கூடாது, பாசிட்டிவாக இரு. எக்ஸாம் ஹால் பார்த்துட்டு பேனிக் ஆகாத, வேறு ஸ்கூல் போய் எழுதுறதுனாலே ப்ரெஷர் ஆகிக்கிறீங்க. ஸோ இதுதான் எக்ஸாம் ஹாலை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன். ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம முடிஞ்சால் லைவ் வந்து நான் பேசுகிறேன். ஏன்னா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், லைவ் வரல. ஸோ தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழுக்கு நான் எல்லாமே போட்டாச்சு, எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் நம்ம வீடியோஸில் போய் பாருங்கள். நான் வந்து தமிழுக்கு வந்து ஏதாவது பண்ணணுமா, லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வந்து நான் வந்து சாயங்காலமாக கொடுக்குறேன். இப்போதைக்கு இது போதும், எல்லாம் போய் படிங்க. தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.